ஒரு பெரிய செல்வந்தர், பணக்காரர். அந்த ஊர்லயே பெரிய பணக்காரர் அவர் ஒருத்தர் தான். ஆனா யாருக்கும் வந்து ஈய மாட்டாரு. ஐயோன்னு போய் கேட்டா கூட யாருக்குமே கொடுக்க மாட்டாரு அவர். அப்பேற்பட்ட செல்வந்தர், தன் வீட்டாண்டி யாரையும் சேர்த்த மாட்டாரு, ஒருத்தர் கூட வரவிக்க மாட்டார் அவர். அப்பேற்பட்டவர். அவருடைய வீட்டு முன்னாடி ஒரு பெரிய மரம் இருக்குது. அந்த மரத்து நிழல்ல போறவங்க வரவங்க எல்லாமே நிழல் நல்லா இருக்கு, கொஞ்ச நேரம் உட்காருவாங்க படுக்குவாங்க அந்த மரத்து நிழல்ல. இவரு டெய்லி பாக்குறாரு, என்ன நம்ம வீட்டு இருக்க மரத்து நிழல் எப்ப பார்த்தாலும் உட்காந்துன்னு இருக்கிறாங்களே, இவங்களாம் வேற வேலையே கிடையாது அவங்களுக்குலாம். அவங்களை திட்டி அமைச்சிடுவாரு, எங்க வீட்டு முன்னாடி தான் நீங்க உட்காருவீங்களா, வேற மரமே கிடையாது அவங்களுக்கு, போங்க எழுந்து போங்க அவங்க வீட்டு போங்க அப்படின்னு திட்டுவாரு. அவரு ஊர் ஜனங்க பூரா அவர் மேல ரொம்ப கோபம், புறம்போக்கில் இருக்கு மரம், அதுல உட்காந்து இந்த பணக்காரி இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் ஒருத்தர் பேசுறாங்க. ஊருக்கார் பூரா கோபம், யார் மேல, செல்வந்தர் மேல, பணக்கார மேல. சரி இப்படியே பேசிட்டு இருக்கும்போது அந்த ஊருக்கு ஒரு சிவனடியார் சாது வராரு. வந்தோடனே சாமி யாராவது சொல்லி பார்த்தா கேட்கல, சாமி ஒரு பணக்கார வீட்டு முன்னாடி ஒரு பெரிய மரம் இருக்குது, ஏதோ மருத்து நகர்ல உட்காந்தா கொஞ்சம் நல்லா இருக்கு, குளிர்ச்சியா நல்லா இருக்குது, சந்தோஷமா இருக்குது, ஓய்வு எடுத்துட்டு போலான்னு உட்காந்தா எங்க வீட்டு முன்னாடி இருக்கிற மருத்து நகர்ல யாரும் நீங்க உட்காராதீங்க, எழுந்து போங்கன்னு பேசுற அப்படி, நாங்க என்ன செய்யட்டும் சாமி அப்படின்ற அப்படி. அதுக்கு அந்த பெரியவர் சொல்றாரு, சரி இதுமேலுக்கு நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க அப்படின்ற அப்படி. அவர் என்ன செய்யறாரு, சிவனடியார் போயிட்டு நேரம் அந்த மருத்து நகர்ல ஒரு துணியை போட்டு படுத்துக்கிறாரு. இவர் செல்வந்தர் பாக்குறாரு, என்னடாது யாரு வந்தாலும் சரி நம்ம வந்து சொல்லி சொல்லி அமிச்சிடுவோம், இவர் வந்து துணியை போட்டு படுத்துக்கிறாரு நிம்மதியா, ஏ சாமியாரு மனசு சந்தோஷப்படுத்து, உன்னுடைய பக்கம் கருணையுள்ள கடவுள் சீவருமான் துணை இருப்பார்.